அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபேமஸ் சேனல்லேருந்து பஷீரா. இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸில் ரெண்டு வகையான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட நன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா, இது ஒரு கீரை வகையை சேர்ந்தது. இது வந்து எல்லா நாட்டினரும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதில் வந்து இருக்கிற சத்து தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் டெய்லி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இதோட சத்துங்க எப்படின்னு சொன்னாக்கா, உடல் புண்ணாகிறத அல்சர் வர்றதை தடுக்குது. இது உடல் புண்ணு ஆகாமல் பாதுகாக்குது. உடல் புண்ணு ஆயிருந்தாலும் அதை சரி செய்யுது. புற்றுநோயிலேருந்தும் பாதுகாப்பு கிடைக்குது. இதில் நிறைய கால்சியம் இருக்குது. கால்சியமில் வந்து டெய்லி சாறு எடுத்து இதை வெறும் வயிற்றில் காலையில் டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா, இதை பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப உடலுக்கு நல்லது. கண்ணில் எந்த கோளாறு இருந்தாலும் கண்ணில் மேலே கண்ணளவு கட் பண்ணி டெய்லி ஒரு 10-20 நிமிஷம் கண்ணில் வச்சாலும் கண்ணுக்கு குளிர்ச்சி கிடைக்குது. இதில் அவ்வளோ தேவையான நன்மைகள் இருக்குது. இதை எப்படியும் வாரம் 2 முறையாவது உணவில் சேர்த்துக்கோங்க. பச்சையாக சாப்பிடவும் பழகிக்கணும். பச்சையாக சாப்பிட்றதுக்கும் இதை பழகிட்டோன்னாக்கா அவ்வளோ நல்லது. இது இப்போ நம்ம இதில் 2 டைப்பான இது நான் ஒரு கூட்டும் ஒரு பொரியலும் செய்ய போகிறேன். அதை பார்க்கலாம். இது நல்லா பொடிசாக அரிஞ்சிக்கணும். அறியறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு கழுவிடலாம், முட்டைக்கோஸை கழுவிடலாம். மேலே உள்ளதெல்லாம் தோலை சீவிட்டு நல்லா அரிஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ கூட்டுக்கான பருப்பு வேக போடுறேன். இதில் சிறு பருப்புலையும் செய்யலாம். இது நான் கடலை பருப்பு போட்டிருக்கேன். கடலை பருப்பு கூட்டு, சிறு பருப்பில் கூட்டு பண்ணோம்னா பத்தியமாக இருக்கும். வயிறு கோளாறு உள்ளவங்க, வயிறு புண்பட்டவங்களாம் சிறு பருப்பில் செஞ்சுக்குங்க. நல்லாயிருக்கும். எந்த பருப்பில் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும், 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சம் தேவையான பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். முட்டைக்கோஸில் தண்ணி விடும். பொதுவாக நீர் காய்களே வந்து உடம்புக்கு நல்லது. வெந்தாச்சு. இப்போ நான் கொஞ்சம் தேங்காயையும் அரைச்சி அதில் கலந்துக்கிறேன். நல்லா இது பண்ணிவிட்டு மறுபடியும் கொதி வர விட்டுட்டு தாளிச்சிடலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் இதில் கடுகு உளுத்தம் பருப்பும் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இது நல்லா கலர் மாறின உடனே, காஞ்ச மிளகாய் மணம் நல்லா வந்த உடனே இதை தாளித்தது வேக வச்சது கொட்டிடலாம். நம்ம இதில் சூடாக இருக்குது. போட்டுக்கிட்டேன். இதை இப்போ அந்த தாளிப்பில் அந்த நீரெல்லாம் எடுத்துரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்குங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லது இருக்குது. இது ஒரு கீரை வகையை சேர்ந்தது. நம்ம ஒரு பொரியல் செய்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. எல்லா சாப்பாட்டு வகைக்கும் பொருத்தமாக இருக்கும். காரக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு எல்லாம் இந்த பொரியல் செய்வோம். இதை கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் நான் செய்ய போகிறேன். நல்ல பியூர் மணமான தேங்காய் எண்ணெயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கடலை பருப்பு, கருவேப்பிலை ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன். நான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பருப்பு போட்டு செஞ்சு அந்த பருப்புலேயே கலந்து நீங்கள் கொடுத்துடலாம். சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடும். ரொம்ப உடம்புக்கு நல்லது இது. இதோட சார் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் வேக வச்சு சூப்பாக குடித்தாலும் சாராக புளிஞ்சு குடித்தாலும் அவ்வளோ நல்லது. ஆனால் வாரத்தில் 2 வாட்டியாவது சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. சமையலில் 1 வெங்காயம் போட்டுக்கிட்டேன். இதில் பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறேன். நான் 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போடுறேன். இன்னும் வெள்ளையாக இருக்கும். அதுக்காக கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். நான் உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க, பார்த்து போடுங்க. ஏன்னா அது கீரை வகையை சேர்ந்தனால சுருண்டுரும். நல்லா பரட்டிட்டு அது வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு
மூடி போட்டுடலாம். தண்ணி விட்டு மூடி போட்டுருவோம். எவ்வளோ அழகாக வெந்துடும் பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் கீரை மாதிரி சுருண்டுறோம். இப்போ தேங்காய் நான் திருவி வச்சுக்கிற தேங்காவை இதில் கொட்டி நான் கிண்டிக்கிறேன். தேங்காய் அவசியமாக இருந்தால் டேஸ்ட்டுக்காக போடுறது. தேங்காய் பத்தியமாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் தேங்காய் இல்லாமல் கூட செய்யலாம், நல்ல மணமாக இருக்கும். இதில் நான் இஞ்சி சேர்த்தேன், ஒரு துண்டு இஞ்சி தாளிக்கிறப்ப போட்டேன். இஞ்சி மணமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இஞ்சி சாறு ஒரு ஸ்பூன் இஞ்சி சாறும் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறப்ப நான் ஒரு துண்டு இஞ்சி போட்டுருக்கேன் இதில். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.